கையில் சுத்தமாக காசு இல்லை, சரி பரவாயில்ல நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, இல்லை ஒரு 500 கிடைக்குமானார். ஏன்னா இவர் தரல, பட் இவர் நம்மகிட்ட 500 கேட்குறாரு, இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கேன்ட்டு நான் என்ன பண்ணேன், அவர் தரலன்னா நான் ஈஸியாக விட்டுருவேன், என்ன கேட்டோன்னே எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஐயாட்ட போய் கேட்டேன், ஐயா இந்த மாதிரி அவர் 1 கேட்குறாருங்கன்னு, அப்படியா சரி கொடுத்து அனுப்புங்களேன்னாரு. என்னடா அப்படி சொல்கிறாரு, சரிட்டு நான் 500 கொடுத்து அனுப்பிச்சுட்டேன். ஒரு 3 கழித்து மறுபடியும் ஒரு கேம்புக்கு வராரு, இந்த தடவை ஃபேமிலியோடு வந்துட்டார், கணவன் மனைவியாக வந்திருக்காங்க. போகும்போது இப்பயும் தயங்கி தயங்கி நின்னார். சார் ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்டேன். இல்லை நான் வந்து இந்த பகவத் மிஷனுடைய ஃபவுண்டர் ஆகணும் அப்படின்னாரு. நான் பல பிரச்சனைகளோடு வந்தேன், வந்து அவ்வளோ ஃப்ரீயாகி நான் போய் நான் வந்து நல்லா இருக்கேன், இந்த பணியை நிறுத்திடாதீங்க, நானும் ஒரு ஃபவுண்டர் ஆகிறேன்னாரு. எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்தது. ஐயாக்கிட்டே கூப்பிட்டு போனேன். மாதத்துக்கு 3000 மாத்திரை சாப்பிட்டு இருந்தேன், ஒரு வருஷமாக மாத்திரை சாப்பிடல, நல்லா இருக்கேன். இதுவே வந்து 36 ஆகுது. தயவு செஞ்சு இது வாங்கிக்கிங்க, இல்லைனா எனக்கு இதுவே மிகப்பெரிய ஒரு கஷ்டமாக இருக்கும், என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்க நிறைய இருக்கிறாங்க அப்படின்னாரு. எப்படி இந்த பஞ்சபூதம் வந்து எல்லாத்துக்கும் பொதுவானதோ, அப்படி இந்த உண்மையும் எல்லாத்துக்கும் பொதுவானது. எந்த வகையில் இந்த உண்மை பொதுவானது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த முக்திங்கிறது குழந்தையாக இருக்கும்போது நம்ம அப்படி தான் இருந்தோம், நம்முடைய சொந்தம். இது நமக்கு எதுவும் புதுசாக கிடைக்குதுன்னு நினைக்காதீங்க, நம்முடைய பிறப்பு இயல்பு பிறப்பு உரிமை இது நம்ம எல்லாத்துக்குமே. குறுக்கில் நம்ம அறிவை கொண்டு நம்ம தடை பண்ணிட்டோம், இப்போ மறுபடியும் அந்த தடையை நீக்கிறோம், அவ்வளோதான். நம்மகிட்ட இருக்கிறது தான் அப்போ தெரியுது நம்ம. இந்த விடுதலை என்பது நம்முடைய இயல்பே தான். அதனால தான் ஐயா வந்து இது எந்த ஃபீஸுமே போடாதீங்கம்மா, ஓகேங்கன்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் எந்த ஃபீஸும் போடல, நன்கொடை மட்டும் வச்சு பண்ணிகிட்டு இருந்தோம். நிறையா முகாம் நடத்தினோம், ஒவ்வொரு முகாமுக்கும் பார்த்திங்கன்னா நிறைய கூட்டம் வந்தாங்க. அது தேடுதல் இருக்கிறவங்களா இல்லாதவங்களா தெரியாது. ஒவ்வொரு முகாமுக்கும் எங்களுக்கு ஒரு 50,000 to 75,000 கையிலிருந்து போகும். அப்புறம் பார்த்தோம் இது ஐயா முடியலைங்க அப்படின்னே, சரி ஒரு 3000 சார்ஜ் பண்ணுங்க அப்படின்னாங்க. ஃபஸ்ட்டு 3000 போட்டோம். அப்போலாம் கீழே ஒரு வாசகம் போடுவோம், என்ன வாசகம், இந்த முகாமுக்கான நன்கொடையை செலுத்த இயலாதவர்கள் தனிப்பட்ட முறையில் விண்ணப்பித்து கலந்து கொள்ளலாம், இது கண்டிப்பாக பொண்ணும் பேர். ஏன்னா ஒரு பணத்தை முன்னிறுத்தி யாரையும் அவாய்ட் பண்ணக்கூடாதுன்னு ஐயா சொல்லுவார், அது மாதிரி பண்ணணும். இன்னமும் கூட பணம் இங்கே முக்கியமே கிடையாது. நான் சொல்கிறது என்னென்னா, செலவுகளை எதிர்கொள்ளத்தான் நம்ம வாங்குறமே தவிர, இந்த முகாமில் கூட பணம் கட்டாதவங்க கலந்துருக்காங்க. இப்போ தனிப்பட்ட முறையில் யார் விண்ணப்பித்தாலும் ஞானத்தை தடை செய்கிறதுக்கு யாருக்குமே அதிகாரமே கிடையாது, நீங்கள் அவசியம் வந்து கலந்துக்குங்க அப்படிங்கிறது தான் நம்முடைய நோக்கமே. ஒரு முகாமில் நடத்தும்போது பார்த்திங்கன்னா, ஒரு முகாம் நடத்திட்டுருக்குறோம், அந்த முகாமில் யாரும் பேமெண்ட் வந்து நீங்கள் கம்பல்சரி நன்கொடை மாதிரி கொடுக்கலாம் சொல்லியிருந்தோம். முகாம் முடிஞ்சு போகும்போது ஒருத்தர் தயங்கி தயங்கி நின்னார். சார் உங்களால் கொடுக்க முடியலன்னு அதுக்காக கில்ட் ஆகாதீங்க, நீங்கள் தர தேவையில்ல, நீங்கள் கலந்துட்டா கூட போதும். ஏன் அப்படி சொல்கிறோன்னா, நம்ம வார்த்தைக்கு வார்த்தை ஸ்ரீ பகவத் மிஷன் குடும்ப உறுப்பினர்கள்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, பாசத்தில் கூட அப்படி தான் போடுறோம். இந்த மேகசீனில் கூட பார்த்தீங்கன்னா சக பயணிக்குன்னு போடுவோம் நம்ம. ஏன் இந்த குடும்ப உறுப்பினர்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு குடும்பத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் எத்தனை பேர் ஏர்ன் பண்ணுறவங்க இருப்பாங்க, ஒருத்தர் அல்லது 2 தான் இருப்பாங்க. அந்த ஏனிங்க பயன்படுத்தக்கூடியவங்க எத்தனை பேர் இருப்பாங்க, அதிகபட்சம் 6 இருப்பாங்க. அப்படி தான் நம்ம இதை பார்க்குறோம். என்னென்னா ஒருத்தர் கொடுக்குறத வழங்க இயலாதவங்களுக்கும் நம்ம செலவு பண்ணும்போது தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு இதை கரெக்டாக கொண்டு போக முடியும். அந்த வகையில் தான் அது குடும்ப உறுப்பினராக தான் நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது ஒருத்தர் தேங்க தேங்க நின்னார், என்ன சார் சொல்லுங்கண்ணே, இல்லை கையில் சுத்தமாக காசு இல்லை, சரி பரவாயில்ல நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, இல்லை ஒரு 500 கிடைக்குமானார். ஏன்னா இவர் தரல, பட் இவர் நம்மகிட்ட 500 கேட்குறாரு, இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கேன்ட்டு நான் என்ன பண்ணேன், அவர் தரலன்னா நான் ஈஸியாக விட்டுருவேன், என்ன கேட்டோன்னே எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நம்ம சாதாரண ஆள் தானே, ஐயாட்ட போய் கேட்டேன், ஐயா இந்த மாதிரி அவர் 1 கேட்குறாருங்கன்னு, அப்படியா சரி கொடுத்து அனுப்புங்களேன்னாரு. என்னடா அப்படி சொல்கிறாரு, சரிட்டு நான் 500 கொடுத்து அனுப்பிச்சுட்டேன். அவர் ரொம்ப நன்றிகேன்னு போயிட்டார். ஒரு 3 கழித்து மறுபடியும் ஒரு கேம்புக்கு வராரு, இந்த தடவை ஃபேமிலியோடு வந்துட்டார், கணவன் மனைவியாக வந்திருக்காங்க. வாங்க, அவர் தான் எனக்கு அடையாளம் நல்லா தெரியுது, எனக்கு மறக்க முடியாது, இல்லை ஏன் ஏங்கிட்ட 500 வாங்கி போடுறதுனால மறக்க முடியல. அவர் பார்த்தீங்கன்னா வாங்க வணக்கம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் என்னாரு, எல்லாம் நல்லா கலந்துட்டார். முகாமில் போய் பரிமாறுறப்ப நல்லா அவர் இன்னும் பரிமாறினார், நான் வந்து ரொம்ப சந்தோஷம் என்னேன். போகும்போது இப்பயும் தயங்கி தயங்கி நின்னார். சார் ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்டேன். இல்லை நான் வந்து இந்த பகவத் மிஷனுடைய ஃபவுண்டர் ஆகணும் அப்படின்னாரு.
எனக்கு இல்லை என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லைங்க, நானும் இதனுடைய ஃபவுண்டர் ஆகணும். நீங்கள் உங்கள் பணி வந்து எப்பயும் நிற்கக்கூடாது, எதுக்காகவும் நிற்கக்கூடாது, இது உலகம் ஃபுல்லாக போய் சேரணும். நான் பல பிரச்சனைகளோடு வந்தேன், வந்து அவ்வளோ ஃப்ரீயாகி நான் போய் நான் வந்து நல்லா இருக்கேன், இந்த பணியை நிறுத்திடாதீங்க, நானும் ஒரு ஃபவுண்டர் ஆகிறேன்னாரு. எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்தது. ஐயாக்கிட்டே கூப்பிட்டு போனேன், ஐயா ஒரு ஃபவுண்டர் ஆகணும்னு சொல்கிறாருங்க எனக்கு. அப்படியா, மகிழ்ச்சின்னு கணவன்மனையாக வந்து ஃபவுண்டர் ஆகிட்டு அவங்க போனாங்க. இது என்னங்க ஃபவுண்டர் ஃபவுண்டர்னு சொல்கிறீங்கன்னு நீங்கள் கேட்கலாம், வேறு ஒன்றும் இல்லைங்க. நம்ம என்னென்னா திருவண்ணாமலையில் ஒரு 1 இயர் வீடு வாடகை பார்த்து ஐயாவை தங்கியிருந்தாங்க. அப்புறம் எங்கே போனாலும் என்னென்னா ஐயாவுடைய விருப்பம் என்னென்னு கேட்டிங்கன்னா வரவங்களை சாப்பிட வச்சு தங்க வச்சு அனுப்பணும் அப்படின்னு ஐயாவுடைய விருப்பம். ஏன்னா இது வந்துட்டு ஏதோ ஒரு மணி நேரம் பேச்சை கேட்டு போனாங்கன்னா இது புரிதல் ஏற்படாது, தங்கி இதை முழுமையாக புரிஞ்சிட்டு போகணுங்கிறது ஐயாவுடைய விருப்பம். அப்படி பண்ணுன்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் திருவண்ணாமலையில் ஒரு 1 இயர் ஒரு வீடு வாடகைக்கு பார்த்து அங்கே இருந்தோம். அதுக்கப்புறம் அம்மா வந்து 2015 இறந்துட்டாங்க. ஐயாவுடைய ஒய்ஃப் அவங்க வந்து 2015 இறந்துட்டாங்க. அது இறந்த உடனே அப்புறம் ஐயாவுக்கு நம்ம ஒரு இடம் ரெடி பண்ணி ஆகணும், எல்லோரும் என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது ஐயா சொன்னாங்க, இந்த தோட்டம் வந்து ஒரு 6 ஏக்கரா, ஒரு எங்கள் நண்பர்கள்லாம் சேர்ந்து நாங்கள் ஒரு 6 பேர் வாங்கியிருந்தோம், நம்ம இங்கேயே அமைச்சா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு 2015 அன்னைக்கு ஒரு மீட்டிங் போட்டோம். இல்லை தேனிசாமிலாம் வந்திருந்தாங்க. இப்போ வந்து ஐயா வந்து என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு முன்னாடி எந்த இடமும் பர்மனெண்ட் கிடையாது, நீங்கள் எங்கே எனக்கு நான் இருக்கிறனோ இருக்கிறேன். இப்போ ஐயா வந்து நம்முடைய சொத்து, அவரை வந்து நம்ம இந்த உலகத்துக்கே வந்து கொண்டு போக வேண்டியது நம்ம கடமை, அதனால் இந்த இடத்துல ஒரு ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு ஐயா நம்ம இங்கே வந்து கட்டலாம். ஐயா கட்டி நீங்கள் வந்து இங்கே யார் இருந்தாலும் தங்குற மாதிரி எனக்கு வேணும், தங்கி எல்லாம் சாப்பிட்டு தங்கி போகணும்னு சொன்னாங்க ஐயா. அதுக்காக இது அமைச்சோம். அப்போ வந்து ஒரு பிளான்லாம் போட்டோம். பிளான் போட்டோன்னே இது வந்து 2023 இன்ஜினியரை கூப்பிட்டு கேட்டோம், ஏங்க இது எவ்வளோ நாள் ஆகணும். அவர் ஒரு வாயுக்கு அந்த மாதிரி 6 மாதத்தில் முடிச்சிடலாங்கன்னு. ஏங்க வீட்டுக்குள்ளே ஊருக்குள்ளே நகரத்தில் கட்டுறதுக்கே ஆரம்பித்தோம்னா 2 வருஷம் ஆகுது, நீங்கள் இங்கே 6 மாதங்கிறீங்க, கையிலையும் பணம் இல்லை, நீங்கள் பாட்டு டக்குன்னு 6 மாதங்கிறீங்களேன்னு. இல்லைங்க பணம் இருந்தால் 6 மாதத்தில் முடிச்சிடலாம் அப்படின்னாரு. ஐயா என்ன பண்ணிட்டார், அந்த 6 மாதங்கிறத ஐயா பிடிச்சிட்டார். இப்போ அப்புடின்னா என்ன ஆகுது 6 மாதம்னா அப்படின்னாரு. ஐயா 2016 ஜனவரிங்கானே, அப்போ ஜனவரியில் ஓப்பன் முடிவு பண்ணிடுங்கன்னாரு. ஏன்னா அப்படி சொல்லிட்டாரு, இப்படி என்ன பண்ணுறது ஏதுன்னு ஐடியா பண்ணோம். உடனே என்ன பண்ணோம், ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணோம். இப்போ நானும் சரவணும் ஒரு எவ்வளோ ஹியூஜாக எவ்வளோ கொடுக்க முடியுமோ கொடுத்து ரெடி பண்ணி கட்டிகிட்ருக்குறோம். 25,000 இதை கட்டுவதற்கு கொடுக்குறவங்கள வந்து நாம் ஸ்ரீ பகவத் பவனுடைய ஃபவுண்டர் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பண்ணோம். அப்படி பண்ண உடனே சென்னை அங்கங்கே எங்கெங்கெல்லாம் மீட்டிங் நடத்தினமோ எல்லாமே கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 175 பேர் மேலே கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. அதை வச்சு நல்லா கட்டிட்டு ஃபினிஷிங் பண்ண முடியல. இந்த ஹால்லாம் ரெடி ஆகலை, எலிவேஷன் ரெடி ஆகிடுச்சு, கீழே ரெடி ஆகிடுச்சு, இந்த ஹாலும் இந்த ரூமெல்லாம் ரெடி ஆகலை. இதோடையே வச்சு சொன்ன மாதிரியே 2016 இந்த கிரகப்பிரவேசம் ஓப்பனிங் வச்சோம். அந்த மேகசினுடைய ரேப்பர் தான் இன்விடேஷனு, ஐயா அப்படி கும்பிட்ற மாதிரி இருக்கும், அந்த ரேப்பர் எல்லாத்துக்கும் அனுப்பிச்சுட்டோம், எல்லோரும் வந்தாங்க. அந்த சமயத்தில் வந்து இந்த வெங்கட்ராமன் ஒருத்தர் சொன்னேன் பார்த்தீங்களா, ஓசிடி பிரச்சனையினால் பாதிப்படைந்த ஒருத்தர், அவர் வந்து வந்தார். வந்துட்டு நான் இதனுடைய ஃபவுண்டர் ஆகிறேன்னாரு. நான் என்ன சொன்னேன், நீங்கள் டீ கடை வச்சுட்டு இருக்கிறீங்க, ஒருத்தரோட நிலைமை என்ன நமக்கு தெரியும், நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணலனாலும் நீங்கள் ஃபவுண்டர்னு வச்சுக்கிங்க அப்படின்னு. இல்லை அப்படிலாம் இல்லை, நான் கான்ட்ரிபியூட் பண்ணுன்னாரு. இல்லைங்க சிரமப்பட்டு மற்றவங்ககிட்ட வாங்கக்கூடாதுங்கிற முடிவோடு இருக்கிறோம், வாய்ப்பு இருக்கிறவங்க தான் வழங்க கேட்குறோம், அதனால் நீங்கள் ஃபவுண்டர் ஆகணும்னு. அவர் என்ன சொன்னார்னா, சார் நான் மாதத்துக்கு 3000 ரூபாய்க்கு மாத்திரை சாப்பிட்டு இருந்தேன், ஒரு வருஷமாக மாத்திரை சாப்பிடல, நல்லா இருக்கேன், இதுவே வந்து 36,000 ஆகுது, தயவு செஞ்சு இது வாங்கிக்கிங்க, இல்லைனா எனக்கு இதுவே மிகப்பெரிய ஒரு கஷ்டமாக இருக்கும், என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்க நிறைய இருக்கிறாங்க அப்படின்னாரு. வாங்கிக்கிட்டேன், ஒரு மஞ்சப்பையில் போட்டு கொண்டாந்து கொடுத்தாரு. 10 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா, கொஞ்சம் காசு, இது வந்து அவர் வந்து அப்பப்போ சாமிக்குன்னு சேர்த்து வரோம், இது இந்த கோயிலுக்கு வெட்டுன்னு சொல்லி கொடுத்தாரு. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ஆனால் வந்து அது எனக்கு அந்த 25 கோடி மாதிரி எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா யார் கொடுக்குறாங்கங்கிற பொறுத்து எந்த பொசிஷனில் கூடாது தெரிஞ்சு. அப்போ வந்து ஓகே அப்படின்ட்டு அவரையும் ஃபவுண்டர் ஆக்கி அப்படி உருவாக்கணும். அப்படி பண்ணும்போது கூட இந்த ஃபினிஷிங் ஒர்க் பண்ண முடியாமல் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா,
18 லட்சம் 10 லட்சம். சரி, இதுக்கு மேலே பில்டிங் முடிச்சு கிரகப்பிரவேசம் பண்ணிட்டு நீங்கள் ஃபவுண்டர் ஆவாங்கன்னு கேட்குறதுக்கு எனக்கு முடியல. ஐயா என்ன சொன்னார், நீங்கள் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் கேளுங்க, கொஞ்சம் வாங்கிட்டு நம்ம 2 வருஷத்தில் கொடுத்துடலான்னு. இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் மட்டும் கேட்ட உடனே கிட்டத்தட்ட 20,000 ரூபா வந்துச்சு. 20 லட்சம் சாரி 20 லட்சம் வந்துச்சு. அதில் வந்து ஒருத்தர் பரமத்தி வேலூரில் டிஎன்பியில் செக்யூரிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு பாலசுப்ரமணியம்னு ஒருத்தர், அவர் தான் திருவண்ணாமலையிலேருந்து புக்கை வாங்கிட்டு வந்து பரமத்தி வேலூரில் டெவலப் பண்ணவர். அவர் வந்து 1 லட்சம் ரூபா வழங்கியிருந்தார். என்னங்கன்னா அவர் என்ன சொன்னார்னா, இது என்னுடைய மகள் திருமணத்துக்காக வச்சுருக்கேன், அது இன்னும் 2 வருஷம் ஆகும், நீங்கள் 2 வருஷத்தில் கொடுத்துருவீங்களே, எவ்வளோ நம்பிக்கை பாருங்கள், கொடுத்துட்டார். எனக்கு மற்றவங்களும் 5 லட்சம் 3 லட்சம் கொடுத்தாங்க. எனக்கு அந்த 1 லட்சம் மட்டும் என் மனசுக்குள்ளே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கடனாக ஓடிக்கிட்டே இருந்துச்சு. முதல் ஒரு வருஷத்துக்குள்ளேயே பணத்தை சேர்த்து அவரை கூப்பிட்டேன், அவர் ட்ரெஸ்ஸெல்லாம் கொடுத்து ஐயா கையில் கொடுத்து அந்த கடனை திருப்பி அடைச்சேன். இப்போ அவர் நோமோர், ஒரு இறந்து 2 ஆண்டுகள் ஆகுது. ஒரு அவருடைய பிரச்சனைகளால் அவருக்கு உடல் நோய் பாய்ப்பட்டிருக்கும் போது கூட நாங்கள் போய் கான்ட்ரிபியூட் பண்ணோம். ஏன்னா இவர் நமக்கு அந்த கட்டத்தில் பண்ணாருன்ட்டு அவர் பண்ணோம், அவர் கொடுத்தோம். மீதி கடன் அடைக்க முடியாமையே மெது மெதுவாக அடைச்சி அப்பயும் ஒரு 14 லட்சம் அப்படியே பெண்டிங் பண்ணிகிட்டே இருந்துச்சு. ஒவ்வொரு கேம்ப்லையும் நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன், இந்த மாதிரி இருக்குங்க, அது மட்டும் பெண்டிங் ஆகிட்டே என்னால் வரவுக்கும் செலவுக்கும் சரியாகவே போயிட்டுருக்கு. ஏன்னா நம்ம வந்து பணத்தை முன்னிறுத்தி பண்ணாதான் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஒரு நல்ல காரியம் பண்ணும்போது, நீங்கள் வந்து நிஷ்காமிய கர்மாவாக ஒரு பணி செய்யும்போது இறைவன் தன் கச்சைகளை இருக்க கட்டி கொண்டு உதவி கூறுவான்னு சொல்லுவாங்க. அதாவது எந்த ஒரு பலனும் எதிர்பாராமல் நிஷ்காமியமாக நீ ஒரு வேலையை செஞ்சீங்கன்னா கடவுள் வந்து தன் உடையை இறுக்கி கட்டிட்டு வந்து வேலைக்கு வருவாராம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நான் கண்கூடாக சந்தித்தது எங்கேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 5 மாதங்களுக்கு முன்பு ஒருத்தர் வந்திருந்தார் ஒரு கேம்பில். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஓசோ இல்லை ஜேகேவோடைய பயணப்பட்டவர், ஜேகேனுடைய பள்ளியில் ப்ரொஃபஸராக இருந்தவர், ஜேகேவோட வாக்கிங் போனவர். அவர் வந்து தேடி வந்துட்டு எனக்கு பல விஷயங்கள் புரியாத விஷயங்களை ஐயா புரிய வச்சார், ரொம்ப எளிமைப்படுத்திட்டார், இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லைங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ட்டு நான் அந்த விஷயத்தை சொன்ன உடனே கம்முனு போனார், எல்லாம் முகாம் முடிச்சு போனார். போயிட்டு 2 நாள் வச்சு ஃபோன் பண்ணார், நான் ஒரு 10 லேக்ஸ் உங்கள் அக்கௌண்ட்டில் அனுப்பிச்சிருக்கேன், நீங்கள் எந்த வந்து கடனை சுமந்துக்கிட்டு இது ஒரு நல்ல காரியத்தை செய்யாதீங்க, நீங்கள் வந்து சுமையற்று பிரவாகமாக இந்த பணியை தொடங்குங்கன்னு. நம்ப முடியல என்னால், பார்த்தா அக்கௌண்ட்டில் 10 லேக்ஸ் வந்திருக்கு. ஐயா ஐயாட்ட சொன்னேன், அப்புறம் வந்து இதை எப்படிங்கன்னு ஒரே ஒரு என்னுடைய உதவி ஒரே ஒரு வேண்டுகோள்னார். என்னங்கன்னு, எக்காரணத்தை கொண்டும் என் பெயரை மட்டும் எங்கேயுமே சொல்லிடாதீங்க, எப்பயுமே சொல்லிடாதீங்க அப்படின்ட்டார். இதனால் அவர் பெயரை உச்சரிக்காமலேயே அந்த மாமனிதரை நான் உங்ககிட்ட நான் சொல்லிகிட்ருக்கலாம். நான் அவர் எனக்கு வந்து இன்றைக்கும் எனக்கு வந்து சும்மா அந்த நல்லவனுக்கு எப்பயும் கடவுள் கை கொடுப்பாருங்கிறதெல்லாம் ஒரு வார்த்தை தானாட்டுருக்குது, நடைமுறையில் சாத்தியமாகாதுன்னு நினச்சது கண்கூடாக நான் சந்தித்த அந்த அனுபவம் இன்றைக்கும் எனக்கு எப்போனாலும் தொடர்புட்ருக்காரு. இப்போவும் இதை யூடியூப் லிங்கில் அவர் பார்த்துட்டு இருந்தாலும் இருக்கலாம், ஏன்னா அவர் லிங்க் அனுப்பிச்சிருக்கேன், ஒரு கேம்ப்பும் பார்ப்பார். இன்றைக்கும் பார்த்துட்டு கூட காலையில் ஐயாவினுடைய ஒவ்வொன்றுமே எனக்கு வந்து ஒரு என்னை புதுப்பித்து கொண்டே இருக்குதுன்னு அவர் சொல்லியிருக்கார். இப்போ கூட இந்த டாக் பார்த்துட்டு பாரு, அந்த மாதிரி எனக்கு பணி கிடைச்சிச்சு. இப்போ என்னென்னா, இப்போ ஐயா இன்னும் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ பல பேர் ஃபோன் பண்ணி ஃப்ரீயாக நடத்துவீங்களா ஏதாவது கம்மி பண்ணுவீங்களான்னு கேட்கும்போதெல்லாம் ஐயா என்ன நினைக்கிறாருன்னா, ஏன் நமக்கு இது ஃப்ரீயாக நடத்த முடியாதுன்னு ஐயா ஒரு கேள்வி கேட்குறாரு. நம்ம என்ன பண்ணால் அதை ஃப்ரீயாக நடத்தலாம்னு. ஐயா ஒவ்வொரு மாதமும் நமக்கு 3 லட்சம் செலவாகி கொண்டிருக்கிறது, இப்போ அந்த 3 லட்சம் நமக்கு ஏதோ ஒரு வகையில் வந்துட்டா நம்ம தாராளமாக அதை ஃப்ரீயாக நடத்தலாங்க. ஐயா அப்படியா, அது வரும் காலம் வந்துட்டால் ஃப்ரீயாக நடத்தலாமான்னு நடத்தலாங்க. அப்போ ஒன்று பண்ணுங்க, நீங்கள் சொல்கிற 3 லட்சம் அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு 10,000 ரூபா சொல்கிறீங்க, அப்போ வந்து 365 நாளுக்கு 365 10,000 தேவைப்படுது உங்களுக்கு. அப்போ 365 பேர் வருடம் ஒரு முறை உங்களுக்கு 10,000 கொடுக்கக்கூடிய நபர் கிடச்சிட்டா நீங்கள் இதை வந்து எல்லாமே இலவசமாக பண்ணலாமான்னு. கண்டிப்பாக பண்ணலாங்க. அப்போ ஒன்று பண்ணுங்கள், என்னுடைய வேண்டுகோளாக வச்சுக்கிங்கன்னு சொல்லிட்டு ஐயா ஒரு டாக் ஒன்று பேசி இப்போ யூடியூப்பில் போட்டிருக்கேன். ஐயா நீங்கள் பேச வேணாங்க, நீங்கள் போய் கேட்கணுங்கிற அவசியம் இல்லை, நாங்களே கேட்குறேங்க. இது ஏன் நம்ம குடும்பத்தில் நான் கேட்குறதுல என்ன இருக்குது, வாய்ப்பு இருக்கிறவங்க வருடம் ஒரு முறை உங்களுக்கு பிடித்த நாளில் ஒரு 10,000 வழங்குங்கள். அவர்களை ஜிம் மெம்பராக, ஸ்ரீ பகவத் மிஷனுடைய ஜிம் மெம்பராக நம்ம வந்து பகவத் மிஷன் கருதுது, அவங்களை அந்த குரூப்பில் நம்ம வச்சுக்கலாம். அவங்க வந்து இந்த விஷயத்தை இந்த ஞானத்தை உலகம் முழுவதும் கொண்டு செல்வதற்கு உதவக்கூடிய ஜென் மெம்பராக வச்சுக்கலாம் அப்படின்னாரு.
இந்த ஒரு அறிவிப்பையா சொல்லி ஒரு ஒரு நான்கு மாதங்கள் ஆகுது. இதுவரை 25 ஜென் மெம்பர்கள் இணைந்திருக்கிறார்கள். நமக்கு தேவை 365. ஐயாவினுடைய கனவும் கண்டிப்பாக நிறைவேறும், அது நடக்கும். நான் உங்ககிட்ட கேட்க வேண்டிய வேண்டுகோள் என்னென்னா, நீங்கள் வாய்ப்பு இருக்கிறவங்க, யாருமே சிரமப்படுத்திக்கணும், வாய்ப்பு இருக்கிறவங்க ஒரு முறை 25,000 வழங்கி ஸ்ரீ பகவத் மிஷனுடைய ஃபவுண்டராக இணைந்து கொள்ளலாம். மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. அல்லது வருடம் ஒரு முறை 10,000 வழங்கி ஜெம் மெம்பராக இணையலாம். அல்லது மாத செலவுகளை எதிர்கொள்ள மாதம் 500 வழங்கி புறவலராக இணையலாம். எப்படி வேணாலும் இணையலாம். இன்றைக்கு ஒருத்தர் போன தடவை கேம்பில் கலந்துக்கிட்டவர், அவர் வந்து சிங்கப்பூரை சேர்ந்தவர், மோகன்குமார், மோகன் ராஜ் அப்படிங்கிறவர். இன்றைக்கு அவருடைய திருமண நாள். இந்த நன்னாளில் அவர் வந்து 35,000 அக்கௌண்ட்டுக்கு, பகவத் மிஷன் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சிட்டு எனக்கு மெசேஜ் போட்டிருக்காரு, நான் ஃபவுண்டர் மெம்பராகவும் ஜெம் மெம்பராகவும் இணைந்திருக்கிறேன், உங்களுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காரு. ஐயா இன்ஃபார்ம் பண்ணிருக்கிறேன், எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இது நீங்கள் இப்போயே முடிவு பண்ண வேண்டிய விஷயமும் அல்ல, எப்போ வாய்ப்பு இருக்கோ பண்ணலாம். வாய்ப்பு இல்லாதவர்கள் அதுக்காக வருத்தப்படவும் தேவையில்லை. நம்ம என்ன பண்ணனா, ஒரு இந்த தாட் அண்ட் திங்கிங், எண்ணமும் சிந்தித்தல் புக்கு வந்து வெறும் 10 ரூபா தான். ஒரு 10 புக்கு வாங்கி நீங்கள் என்ன பண்ணலாம், தேவைப்படுவோருக்கு 10 பேர் கொடுக்கலாம். கவலைகளின் தீர்வுங்கிற நூல் வந்து அதனுடைய விலை வந்து 250 ரூபாய்க்கு விற்க வேண்டிய நூல் வந்து 100 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அச்சடிக்கும் விலை வந்து பார்த்தீங்கன்னா 110 ரூபா. ஒரு புக்கினுடைய விலை எப்படி நிர்ணயிக்கிறோம் அப்படின்னோம்னா, அச்சடிக்கும் விலை x3, அதுதான் ஒரு புக்கினுடைய விலையே. இந்த புக்கு பலருடைய கான்ட்ரிபியூஷன்னால் 100 ரூபாய் கொடுத்துட்ருக்குறோம். நான் இந்த புக்கு தீர்ந்துச்சுன்னா எனக்கு ஒரு இது வரும், டே அப்பா அடுத்து மறுபடி வாங்கணுமே அப்படின்னு தெரியும். அதனால் தேவையானவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைப்பேன். நம்ம யாருக்கிட்டையும் ஒருத்தன் கொடுத்தது ஒரு எங்கேயும் போய் தூங்கிடக்கூடாது, பயன்படணும். அதனால் வந்து கொடுக்கறது வந்து நம்ம 100 ரூபா மற்றவங்கிட்ட வாங்கி தான் அந்த புக்கை ஒருத்தர் கொடுக்குறோம், அது மாதிரி யோசிப்பேன். அதனால் நீங்கள் அந்த புக்கை கூட வாங்கி, கவலைகளின் தீர்வுங்கிற நூலை கூட வாங்கி நண்பர்களுக்கு, தேவைப்படுபவர்களுக்கு, இந்த தேர்தல் உள்ளவங்களுக்கு கொடுங்க. எந்த இல்லை, இது கூட புக்கு வாங்கின கூட மற்ற கூட போய் சொல்லலாம், இது இந்த வேலை தெளிவு கொடுக்குது, நீங்களும் போய் கலந்துக்கன்னு கூட சொல்லலாம். எந்த வகையில் ஆகுது, நம்ம அனைவருக்குமே கடமை உண்டு. இந்த ஞானத்தை, நாம் பெற்ற ஞானத்தை இந்த உலகிற்கு கொண்டு செல்லும் கடமை உங்களைப் போல் எனக்கும் உண்டு, என்னைப் போல் உங்களுக்கும் உண்டு, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் உண்டு என்று கூறி உங்களை விரும்பி வேண்டி இந்த செஷன் நாம் நிறைவு பண்ணலாம். நம்ம